இப்போ விடுதலை சிறுத்தைகள் கட்சியை வந்து ஒரு பிற்படுத்தப்பட்ட தலித் மக்களுக்கான ஒரு கட்சியாக பார்க்குறாங்களோ அதே போல தான் பிஎஸ்பி வந்து நாடு தழுவிய அளவில் பார்க்குறாங்க. போட்டியிடுறது பெருமையான விஷயம், கௌரவமான விஷயம், தன்மானமான விஷயம், சுயமரியாதையான விஷயம். ஒரு குறிப்பிட்ட பகுதியில் ஒரு குறிப்பிட்ட மக்களுக்காக இயங்கக்கூடிய ஒரு கட்சி, ஒரு ஏரியாவில் ஒரு ஒரு குடிசை வாழ் பகுதியில் ஒரு மக்களுக்கு ஒரு பிரச்சனைனா உடனே வந்து நிற்பாங்க. யாரோ ஒருத்தருக்கு வந்து ஒரு கஸ்டடியல் டார்ச்சர் நடக்குது, கஸ்டடியல் டெத்து நடக்குதா, அங்கே வந்து நிற்பாங்க. இந்த மாதிரி வழக்கறிஞர்கள் தொடர்பாக உதவி செய்யக்கூடிய ஒரு நல்ல கட்டமைப்பு இருக்கக்கூடிய ஒரு கட்சியாக வந்து பார்க்கப்பட்டுச்சு. நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். பிஎஸ்பி அப்படிங்கிற கட்சியை தாண்டி, அந்த கட்சியினுடைய கொள்கைகளை தாண்டி, ஆம்ஸ்ட்ராங் அப்படிங்கிற தனி மனிதர் மீதான ஒரு விருப்ப உணர்வோட கட்சி வந்தவங்கன்னா நிறைய பேர் இருக்கிறாங்க. அவர் பல நபர்களை வந்து உருவாக்கி இருக்கிறாரு. நாம் அனைவருமே அறிந்த முக்கியமான ஒரு சயின்டிஸ்டாக கருதப்படுகிற, இன்றைக்கு ரோபோட்டிக்ஸில் ஒரு முக்கியமான ஒரு நபராக இருக்கக்கூடிய கென்னித் ராஜ், நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த கென்னித் ராஜ் அவர்கள் வந்து எழுதியிருக்கிறாரு. அவர் வந்து எப்படியாக அந்த சிந்தனை வெளிப்படுத்துறது ஒரு ஆரோக்கியமான போக்குன்னு சொல்கிறாங்க. அதாவது என்ன பண்ணுவாங்கன்னா, இவர் வந்து ஒரு தலித் லீடரு, அப்போ இவர் வந்து ஒரு தனிச்சு செயல்படணும், அல்லது இவங்களுக்கு இவங்க தான் எதிரிங்கிற மாதிரி கட்டமைக்கணும்னு இவங்கெல்லாம் பேசுவாங்கன்ற ஒரு சிந்தனையை தமிழக அரசினுடைய காவல்துறை அங்கே இருக்கிற உயர் அதிகாரிகள் கொடுத்த ரிப்போர்ட்டின் அடிப்படையில், அவங்க கொடுத்த தகவல் அடிப்படையில் அவர் மேலே எந்த பெண்டிங் கேஸும் கிடையாது. இவங்க ரெண்டு பேருக்குமே ஒரு அஜெண்டா இருக்குது. என்ன அஜெண்டான்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கம் ரைட்விங்கில் பேசுகிறவங்களுக்கு தலித் வெறுப்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து அவங்களுக்கு இருக்கிறதுங்கிறத வெளிப்படையாக பல இடங்களில். ஒரு ரவுடி, ஒரு கட்ட பஞ்சாயத்தை செய்பவர் இப்படின்னு பேசிய நபர்கள்லாம் நீங்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க ஐடிஸ் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே ஆளுங்கட்சி ஆதரித்தவர்கள் தான். இப்போ நீ அவரே தான் சொன்னார், இந்த விவகாரத்தில் சரணடைந்தவங்க யாரும் உண்மை குற்றவாளி இல்லைன்னாரு. மேலே இருக்கிற வட இந்தியாவில் இருக்கக்கூடிய பாஜக பண்ணாங்களோ அதை திமுக செய்து கொண்டிருக்கிறதோ அப்படிங்கிற அச்சம், அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து நீங்கள் அதிகமாக இருக்குது. அதை செஞ்சுக்கிட்டு இருக்காங்கிறது தான் உண்மை. ஏன் விடியற்கால 5:30 சூஸ் பண்ணி அவருக்குன்னு தனியாக ஒரு ஃபோர்ஸை போட்டு கூப்பிட்டு போகிறீங்க? அப்புறம் 5:30 கூட்டிகிட்டு போகிற நீங்கள் உங்கள்ட்ட சரணடைந்தவர் எதுக்காக தப்பிச்சு ஓடி போக முயற்சி பண்ணணும்? மனித உரிமை செயற்பாட்டாளர், மக்கள் கண்காணிப்பகத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர் மிரதக்குறி ஹென்றி டிஃபின் ஒரு பேட்டியில் சொல்கிறாரு, இது காவல்துறை நடத்தக்கூடிய நாடகம்னு பேசியிருக்காரு. ஏன் நாடகம்னு சொல்றாரு? சினிமா கதை சாயுது, சினிமா கதைன்னு சொல்றாரு. எப்படி நாங்க வந்து அவரை பிடிக்கும், அவரை கூட்டிட்டு போனோம், அவர் வந்து ஒண்ணுக்கு போனோம்னு கேட்டாரு, நாங்க அலோவ் பண்ணோம், தப்பிச்சு போக பார்த்தாரு, தடுக்க போனோம், எங்களை துப்பாக ஷூட் பண்ண ட்ரை பண்ணாரு, ஒருத்தர் கையில பாருங்க காயம் இருக்கும். அப்போ தன்னை யார் ஏவி விட்டாங்கன்ற உண்மையை திருவகனை சொல்லிடுவாரா, அல்லது எங்க சொல்லிட்டாரா? அப்ப என்ன காரணத்துக்காக அவர் இந்த மாதிரி என்கவுண்டர்ல பண்ணணும்? வணக்கம். ஆம்ஸ்ட்ராங் அவர்களை வந்து நம்ம இந்த அரசியல் தளத்துக்குள்ள வந்து பயணிக்கிற எல்லாருக்குமே ரொம்ப கரெக்டாக எக்ஸாக்டாக சொல்லணும் அப்படின்னா, திராவிட தலித்திய தமிழ் தேசிய அரசியலில் கூர்ந்து அவதானிக்கிற எல்லோருக்குமே வந்து அவர் யார் அப்படிங்கிறது நல்லாவே தெரியும். அவர் வந்து கிட்டத்தட்ட பல ஆண்டுகளாக வந்து இந்த வழக்கறிஞர்களை வந்து பல பேரை உருவாக்கின ஒரு மனிதராக அறியப்படுகிறார். அது மட்டும் இல்லாமல் ஒரு நல்லா அறிந்த ஒரு பௌத்தத்தை பரப்பக்கூடிய ஒரு தலித் ஆக்டிவிஸ்ட்டு. இப்போ எல்லா தலித் ஆக்டிவிஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா பௌத்தத்தை பரப்புறது கிடையாது, அல்லது அதுக்கான முனைப்புகள் ரொம்ப தீவிரமாக எடுக்க மாட்டாங்க. ஆனால் இவர் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக வந்து புத்தர் என்ன சொன்னார் அப்படிங்கிறத பரப்பி அதன் மூலமாக தலித்துகள் மத்தியில் ஒரு தலைவராக உருவெடுக்க முயற்சி பண்ண, கிட்டத்தட்ட டாக்டர் திருமாவளவன் அவர்களுக்கு இன்னொரு, இப்போ விடுதலை சிறுத்தைகள் கட்சியை வந்து ஒரு பிற்படுத்தப்பட்ட தலித் மக்களுக்கான ஒரு கட்சியாக பார்க்குறாங்களோ அதே போல தான் பிஎஸ்பி வந்து நாடு தழுவிய அளவில் பார்க்குறாங்க. நாடு தழுவிய அளவில் பிஎஸ்பிக்கு ஒரு சுணக்கம் ஏற்பட்டிருந்தாலும், மாயாவதி அமைப்புக்கு ஒரு சுணக்கம் ஏற்பட்டிருந்தாலும், தமிழ்நாட்டு அளவில் பிஎஸ்பி ஒரு பெரிய எழுச்சி பெற்ற ஒரு கட்சி கிடையாது. ஒரு குறிப்பிட்ட பகுதியில் ஒரு குறிப்பிட்ட மக்களுக்காக இயங்கக்கூடிய ஒரு கட்சி, ஒரு பிரச்சனைனா வந்து நிற்பாங்க. ஒரு ஏரியாவில் ஒரு ஒரு குடிசை வாழ் பகுதியில் ஒரு மக்களுக்கு ஒரு பிரச்சனைனா உடனே வந்து நிற்பாங்க. யாரோ ஒருத்தருக்கு வந்து ஒரு கஸ்டடியல் டார்ச்சர் நடக்குது, கஸ்டடியல் டெத்து நடக்குதா, அங்கே வந்து நிற்பாங்க. இந்த மாதிரி வழக்கறிஞர்கள் தொடர்பாக உதவி செய்யக்கூடிய ஒரு நல்ல கட்டமைப்பு இருக்கக்கூடிய ஒரு கட்சியாக வந்து பார்க்கப்பட்டுச்சு. இரண்டாவது நம்ம கூடுதலாக எக்ஸாக்டாக சொல்லணும் அப்படின்னா, பிஎஸ்பி அப்படிங்கிற கட்சியை தாண்டி, அந்த கட்சியினுடைய கொள்கைகளை தாண்டி, ஆம்ஸ்ட்ராங் அப்படிங்கிற தனி மனிதர் மீதான ஒரு விருப்ப உணர்வோட கட்சி வந்தவங்கன்னா நிறைய பேர் இருக்கிறாங்க. இதான் வந்து நம்ம வெளிப்படையாக உண்மையை பேசணும் அப்படின்னா, அவர் மேலே ஒரு அன்பு இருக்குது, அவர் மேலே ஒரு பற்று இருக்குது, அண்ணன் சொல்கிறாரு நான் இருக்கிறேன் கட்சியில் அப்படின்னு இருக்கிறவங்க தான்
இன்றைக்குமே கட்சியில் வந்து நிறைய பேர் இருக்கிறாங்க. அந்த அடிப்படையில் தான் பிஎஸ்பியும் நம்ம பார்க்கணும், மறைந்த படுகொலை செய்யப்பட்ட திரு ஆம்சங்கனோடையும் பார்க்கணும். அவர் பல நபர்களை வந்து உருவாக்கியிருக்கிறாரு. நாம் அனைவருமே அறிந்த முக்கியமான ஒரு சயின்டிஸ்டாக கருதப்படுகிற, இன்றைக்கு ரோபோட்டிக்ஸில் ஒரு முக்கியமான ஒரு நபராக இருக்கக்கூடிய கென்னித்ராஜ், நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த கென்னித்ராஜ் அவர்கள் வந்து எழுதியிருக்கிறாரு. அவர் வந்து எப்படியாக திரு ஆம்ஸ்டாங் அவர்களோடு ரொம்ப நெருக்கமாக இருந்தார், அவர் எப்படிப்பட்ட உதவிகளை வந்து வளரும் இளம் தலைமுறையினருக்கு செய்து கொடுத்துருக்கிறார் அப்படிங்கிறத வந்து எழுதியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இயக்குனர் பா ரஞ்சித் போன்றோருக்கெல்லாம் வந்து ரொம்ப ஒரு ஒரு வெல்விஷராக ஒரு திங்க் டேங்காக வந்து விளங்கியிருக்கிறாரு. இது எல்லாத்தையுமே தாண்டி அவருடைய ஸ்பீச்சஸ் வந்து பார்த்திங்கன்னா இன்னைக்கு வந்து ஒரு பேசுபடு பொருளாக இருக்குது. அவர் வந்து ஒரு இடத்துல பேசுகிறாரு, பறையர் சமூக மக்களும் மற்றும் வன்னிய சமூக மக்களும் தமிழ்நாட்டினுடைய ஒரு மிகப்பெரிய இரண்டு மிகப்பெரிய சமூகங்களாக இருக்கிறாங்க, அவங்க ரெண்டு பேரும் இணையணும், அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்தாங்க அப்படின்னா அதை சேர விடாமல் அவங்களுடைய சூழ்ச்சியை உடைத்து அவங்க வந்து சேரணும் அப்படின்னு ஒரு தமிழர் ஓர்மையை குறித்து சிந்தித்த ஒரு நபராகவும் வந்து அவர் அது எந்த இடத்துல பண்றாருங்கிறது ரொம்ப முக்கியமா இருக்கு. அவர் வந்து அன்புமணி அவர்கள் மேடையில் இருக்கக்கூடிய இடத்துல மேபி அது ஒரு கோரிக்கையா கூட இருக்கலாம். அந்த சிந்தனை வெளிப்படுத்துறது ஒரு ஆரோக்கியமான போக்குன்னு சொல்றேன். அதாவது என்ன பண்ணுவாங்கன்னா, இவர் வந்து ஒரு தலித் லீடர், அப்ப இவர் வந்து ஒரு தனிச்சு செயல்படணும், அல்லது இவங்களுக்கு இவங்க தான் எதிரிங்கிற மாதிரி கட்டமைக்கணும்னு இவங்க எல்லாம் பேசுவாங்கன்ற ஒரு சிந்தனையை அந்த பேச்சின் மூலமா அதை வந்து உடைச்சிருக்கிறாரு. அவர் ஒற்றுமையை பத்தி பேசுறாரு, எல்லாரும் ஒன்னா இருக்கணும்னு பேசுறாரு அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு தலைவராக வந்து அறியப்பட்டவர் தான் திரு ஆம்ஸ்டாங். நன்றாக அந்த லோக்கல்லையா இருக்கட்டும், மற்ற மட்டங்களையா இருக்கட்டும், தமிழ்நாட்டினுடைய எல்லா விதமான தேர்தல்கள்லையும் முதல் பெட்டிலேயே முதல் 10 இடத்துலயே பிஎஸ்பி இருக்கும். அவங்க ஏன்னா தேசிய கட்சியா அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கட்சிங்கிறதுனால யானை சின்னத்துக்கு வாக்களிங்களே உங்க ரோட்ல வந்து ஒரு ஆட்டோல பாத்துருக்கீங்க. 5வது இடமோ 6வது இடமோ கண்டிப்பா இருக்கும், கண்டிப்பா இருக்கும். ஒவ்வொரு தேர்தலும் உள்ளாட்சி தேர்தலாக இருக்கட்டும், இடைத்தேர்தலாக இருக்கட்டும், தேசிய தேர்தலாக இருக்கட்டும், மாநில தேர்தலாக இருக்கட்டும், எல்லாத்துலேயும் போட்டி போடுவாங்க, எங்கேயும் மிஸ் பண்ணவே மாட்டாங்க. ஒரு ஒரு இடத்துலையுமே பாக்கெட் பாக்கெட்டாக ஒரு 5,000, 5,000, 6,000, 10,000 மாதிரி ஓட்டுகளை வந்து அவங்களும் வந்து வாங்க தான் செஞ்சுருக்கிறாங்க. ஏன் இவரே வந்து முக ஸ்டாலின் நின்ற தொகுதியிலே நின்றுருக்கிறார், ஒரு 6,000, 7,000 ஓட்டு வந்து வாங்கியிருக்கிறார், 3வது இடத்துக்கு வந்திருக்கிறாரு. ஸோ அப்படியாக தான் நம்ம வந்து பார்க்கணும். ஒரு நன்றாக அறியப்பட்ட ஒரு முகம் தான், அது நல்லா மாற்றுக்கிறதுல சில பேர் வந்து பா அவர் படுகொலை செய்யப்பட்டவர் தான்ப்பா அவர் யாருன்னே தெரியும்னா, உனக்கு அவ்வளவுதான் அறிவாக இருக்குது, உனக்கு அரசியல் பற்றிய புரிதலோ அரசியல் தலைவர்கள் பற்றிய புரிதலோ ரொம்ப குறைவாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கணும். அவர் ஒரு அறியப்பட்ட முகம், அறியப்பட்ட தத்துவத்தை ஏற்றுக்கொண்டு அதில் பயணித்தவர், ரொம்ப தீவிரமாக செயல்பட்டவர், பௌத்தத்துக்காக பரப்புவதற்காக பல ஊர்வலங்கள் நடத்தியிருக்கிறார். புத்தரை வந்து பரப்பணும், புத்தருடைய கொள்கைகளை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக பண்ணியிருக்கிறாரு. அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் தலித்துகள் மத்தியிலையும் பிற்படுத்தப்பட்ட பட்டியல் சமூக மக்கள் மத்தியிலையும் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்க தான் செய்யுது. அதில் மறுப்பதற்கெல்லாம் ஒன்றும் ஒரு நல்ல அறியப்பட்ட தலைவர். இப்போ அவர் இருக்கிறப்போ இந்த இப்போ நிறைய பேர் எப்படி பேசுகிறாங்க அப்படின்னா, அவர் வந்து என்னமோ இறந்ததுக்கு அப்புறம் புனிதர் ஆயிட்டார், இப்போ அவர் வந்து அவர் பண்ணது எல்லாமே வந்து மறந்துருச்சு மாறிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இப்போ குற்ற பின்னணி அப்படிங்கிறது இல்லாத ஒரு அரசியல் தலைவர் இருக்க முடியுமா அப்படிங்கிறது ஒரு ஆமா இல்லை, நீங்க சொன்னதை ரெண்டு கேள்வியே பிரிச்சுக்கலாம். ஒன்று, இவர் வந்து குற்ற பின்னணி உடையவரா, இவர் வந்து புனிதர் ஆயிட்டாரா, இவர் மேலே கேஸ் இல்லையான்னு கேட்கறாங்க. தமிழக அரசினுடைய காவல்துறை அங்க இருக்கிற உயர் அதிகாரிகள் கொடுத்த ரிப்போர்ட்டின் அடிப்படையில், அவங்க கொடுத்த தகவல் அடிப்படையில் அவர் மேலே எந்த பெண்டிங் கேஸும் கிடையாது. இப்போ எல்லாருனாலையும் வழக்குகள் இருக்கு ஷா, எப்படின்னா எம்எல்ஏக்கள் மேலே வழக்குகள் இருக்கு, எம்பிக்கள் மேல வழக்குகள் இருக்கு, இன்னைக்கு தமிழ்நாட்டினுடைய சிட்டிங் மினிஸ்டர்ஸ் மேலேயே வழக்குகள் பெண்டிங்ல இருக்குது. நீங்க எடுத்து வேணா பாருங்க, அந்த வெப்சைட்லயே வந்து எல்லாருக்கும் போட்டிருக்காங்க சிட்டிங் மினிஸ்டர்ஸ் மேல என்ன வழக்குகள் இருக்கு. சோ வழக்குகள் அப்படிங்கிறது எல்லார் மேலேயுமே இருக்கும், ஈவன் கம்யூனிஸ்டுகள் மேல கூட இருக்குது. ஆனா இதை வந்து ஒரு இதுவா வச்சுக்கிட்டு பேசுறதுங்கிறது ரொம்ப தவறான ஒரு விஷயம். இரண்டாவது, நீங்க வந்து வெளிப்படையா சொன்னீங்க யாரு பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, ஆளுங்கட்சி ஆதரவாளர்கள் ரைட் விங்ல பண்றாங்கன்றீங்க. இவங்க ரெண்டு பேருக்குமே ஒரு அஜெண்டா இருக்குது. என்ன அஜெண்டான்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கம் ரைட் விங்கில் பேசுகிறவங்களுக்கு தலித் வெறுப்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து அவங்களுக்கு இருக்கிறதுங்கிறத வெளிப்படையாக பல இடங்களில் வந்து அவங்க வெளிப்படையாக ஆதரவு நிலைப்பாடு எடுக்கிற மாதிரி, அதாவது ஆளுங்கட்சிக்கு எதிராக இதை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினச்சி. அது ஒன்று, அது ஒன்று இருந்தாலும் இன்னொன்று நான் சொல்றது, தலித் வெறுப்பு இருக்கு இருக்கு. நான் வந்து நம்ம கூர்மையாக கவனிச்சோம், நம்ம இந்த சோசியல் மீடியாக்களையும் கவனிக்கிறோம், மற்ற இடங்களையும் பார்க்கறதுனால, இந்த விவகாரத்தில் ரைட் விங் பண்ண அந்த அவதூறு பரப்புரையை விட ஆளுங்கட்சி ஆதரவு செய்த அவதூறு பரப்பு ஏன்னா அவங்களுக்கு தெரியும். உதாரணத்துக்கு 1000 விளக்கு தொகுதியினுடைய எம்எல்ஏவாக இருக்கக்கூடிய மரியாதைக்குரிய டாக்டர் எழிலன் அவர்கள்
சகோதரனை இழந்துட்டேன்னு போட்டார். அப்ப அவருக்கு தெரியுது பட்டேல் சமூக மக்களுக்காக நின்றவர் என்னுடைய சகோதரன் நான் இழந்து நிக்கிறேன் அப்படின்னு போடுறாரு. ஆனால் அவரை கட்சியை ஆதரிக்கக்கூடிய நபர்கள் போடக்கூடிய பதிவுகள் எல்லாம் மிகவும் கீழ்த்தரமாகவும் அவமரியாதையாகவும் மலினமாகவும் வந்து இருந்துச்சு. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுக்கான காரணம் என்னங்கிறத தாண்டி இதுதான் அரசியலா, இது அரசியல் கிடையாது, இது மணிவண்ணன் படத்துல வர மாதிரி இதுதான் அரசியல், சுத்தி இதுக்கு சுத்தமா அரசியல் கிடையாது. ஆனா இதை பண்றதுக்கு பின்னாடி வந்து ஒரு அஜெண்டா இருக்குது. என்ன அஜெண்டா அப்படின்னா, தமிழ்நாட்டின் தலைநகரமான சென்னையில் ஒரு தேசிய கட்சியினுடைய ஒரு மாநில தலைவரை வெளியில் நின்றுகிட்டு இருக்கும்போது சாயங்காலம் 7:30 மணிக்கு ஒரு 6 பேர் 8 பேர் சேர்ந்து வெட்டி கொலை பண்ணுறான்னா சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்கிறதுன்னு எதிர்கட்சிகள் பேசுறதுக்கு ஒரு வாய்ப்பாக இது மிக நிச்சயமாக அமையும். நிச்சயமாக உளவுத்துறையின் ஃபெயிலியர்னு மூத்த பத்திரிகையாளர் உட்பட எல்லாருமே சொல்லிட்டாங்க. அப்போ அது என்ன ஆகும்னா ரொம்ப ஈஸியாக ரூட் லெவலில் மக்களை நோக்கி நகரும். அப்படி நகருகின்ற பொழுது நீங்கள் என்ன சொல்லி இதை வந்து மடைமாற்றம் பண்ணலான்னா, அவர் ஒன்றும் அவ்வளோ பெரிய ஆள் இல்லைப்பா, அவரே குற்றப்பலனை உடையவர் தான்ப்பா, அவரே ரவுடி தான்ப்பா, அவரே கட்ட பஞ்சாயத்து தான்ப்பா, நீங்கள் சொல்லி நகரலாம், தப்பிக்கலாம், அல்லது அதை டைல்யூட் பண்ணலாம். ஒரு விஷயம் வந்து பரவதில்லை, அது ரொம்ப அடர்த்தி நிறைந்தது, அது ரொம்ப வந்து சிவியராக போய் ரீச் ஆகுது. தமிழ்நாட்டில் எதிர்கட்சிகள் எல்லாருமே பேசுகிறாங்க, அதை கொஞ்சம் கம்மி பண்ணோம். எஸ், எடப்பாடி பழனிசாமி பேசுகிறாரு, சீமான் பேசுகிறாரு, அண்ணாமலை பேசுகிறாரு, கூடவே இருக்கக்கூடிய டாக்டர் திருமா பேசுறாரு, காங்கிரஸ் செல்வ பிறந்தகை பேசுறாரு, கம்யூனிஸ்டுகள் பேசுறாங்கன்னும் போது என்னடா இது எல்லாருமே பேசிக்கிட்டு இருக்காங்க, அப்ப நம்மளால என்ன பண்ண முடியும், இணையத்துல உட்காந்துக்கிட்டு இந்த மாதிரி அவதூறு பிரச்சாரங்களை எழுப்ப முடியும். அப்ப அந்த மாதிரி அவதூறு பரப்புனது வந்து மிகவும் ஒரு மோசமான கண்டிக்கத்தக்க ஒரு செயல் தான், அது யாருமே ஏற்றுக்கொள்ள முடியாது. அதுக்கு பிஎஸ்பி தரப்பினால இருக்கிறவங்களுக்கு கூட பதில் கொடுத்துருக்குறாங்க, பதிலடி கொடுத்துருக்குறாங்க. இருந்தாலும் அந்த அரசியல் அப்படிங்கிறது ரொம்ப மோசமான அரசியல். ஆனால் இது வந்து இந்த விஷயத்துக்கு மட்டும் இல்ல, தொடர்ச்சியாவே இந்த ஆட்சியில வந்து தொடர்ச்சியா இது நடந்துகிட்டு இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. ஒரு தவறான ஒரு அரசியல் நோக்கி தமிழகம் போயிட்டு இருக்கா இல்ல, அதுதான் என்னன்னா, அது ஒண்ணு ஒரு விஷயத்த வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க, சீனியர்ஸ் சொல்லுவாங்க. அந்த சீனியர் சொன்னதை நான் வந்து இங்க வழிமொழிய விரும்புறேன். நடுவன் அரசு பாத்தீங்கன்னா மோடி அரசு, டாக்டர் திருமா வந்து நான் இன்னொரு விஷயம் இங்க உரைச்சு பேசுவோம், அவர் வந்து கூட்டணியில் இருக்கிறாரு. கூட்டணியில் இருக்கும்போது தோழமை சூட்டல் தான் பண்ண முடியும், அவருக்குன்னு ஒரு வட்டம் இருக்கு, அந்த நெருக்கடியை தாண்டி அவரால் பேசவே முடியாது. அவர் உள்ள இருந்து கொண்டு இவ்வளவு பேசுறது நினைச்சு நீங்க மகிழ்ச்சி அடையணும், அதை வரவேற்கணும். அவரும் சொல்றாரு, அதான் சொல்றேன் என்னன்னா, அதை என்ன ஒரு விஷயத்த நான் ஒப்புக்கொள்ள மாட்டேன் அப்படின்னா, இதை வந்து திமுகவை எதிர்த்து இவ்வளோ நாளாக பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க, ஸோ வந்து அவங்க இப்படி தான் பண்ணுவாங்க, எதிர இருந்தாலும் பண்ணுவாங்கன்னா நடக்காமல் இருந்தால் என்ன பண்ணுவாங்க, கள்ளச்சாரம் நடக்கவே இல்லை. என்ன திமுக திட்டம் என்ன இருக்கு, மேல் பதில் நீங்கள் கோயில் இழுத்தே முடியல, திமுக திட்டம் என்ன இருக்கு, நீங்க விவசாயிகள் மேல குண்டாசே போடல, திமுக திட்டம் என்ன இருக்கு. அப்ப திமுகவை விமர்சிக்கணும்ன்ற நோக்கத்தோட யாரும் செயல்படல. ஒரு விஷயம் நடக்குது, ஏன் சார் இதை பண்றீங்கன்னு கேட்டா உடனடியாக தான் அவங்களை எதிர்த்து பேசுறது, உடனடியா வந்து இது இப்போ நீ அவரே தான் சொன்னாரு, இந்த விவகாரத்துல சரணடைந்தவங்க யாரும் உண்மை குற்றவாளி இல்லைன்னாரு. இன்னைக்கு உண்மை குற்றவாளிகள் அவங்க தான் அப்படின்னு தமிழ்நாடு காவல்துறை சென்னை கமிஷனர் மிரதக்குரி அருண் ஐபிஎஸ் வந்து ஒரு சிசிடிவி கேமரா வெளியிட்டு சொல்லியிருக்கிறாங்க. அப்போ அவர் ரெண்டு பேரும் கான்ட்ராஸ்ட் ஆகிறாங்களா இதில், அப்போ ரெண்டு பேரும் வெவ்வேறு பட்ட கருத்தை சொல்லியிருக்கிறாங்களா, அப்படி இல்லை, அவர் வந்து உண்மை குற்றவாளி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா யார் ஏவுனவங்க யாரு, இவங்களுக்கு தலைவர் யார், இது பின்னாடி இருக்கிற அஜெண்டா என்ன, அதனுடைய மோட்டிவ் என்ன, பொலிட்டிக்கல் மோட்டிவா பர்சனல் மோட்டிவாங்கிறத கண்டுபிடிக்கணுங்கிறதாக தான் நம்ம சொல்கிறாரு. அப்போ அதை ஒரு விமர்சனமாக எடுத்துக்கிட்டு திருமாவை திட்டினாங்கன்னா இப்படி அமைதியாக இருப்பாங்களா, ஏற்றுக்க முடியாதுல்ல. அப்போ டாக்டர் திருமா சொல்லும்போது அவர் நோக்கத்தோடு சொல்கிறாரு, அதே நோக்கத்தோடு தான் நாங்களும் சொல்கிறோம். ஆனால் கூட இருக்கிற அவர் அவரை வந்து எதிர்க்க முடியாது திமுகவில், அவர் ஒரு ஐடியாலஜிக்கல் சக்தி, அவரை எதிர்த்திங்கன்னா அது அவங்களுக்கு தான் பேராபத்தான் முடியும். ஆனால் ஊடகங்கள்லையோ மற்ற நபர்களும் இயலவாக ரொம்ப சுலபமாக எதிர்க்கலாம். அந்த வேலையை வந்து எப்படி மேலே இருக்கிற வட இந்தியாவில் இருக்கக்கூடிய பாஜக பண்ணாங்களோ அதை திமுக செய்து கொண்டிருக்கிறதோ அப்படிங்கிற அச்சம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து இன்றைக்கி அதிகமாக இருக்குது. அதை செஞ்சுக்கிட்டு இருக்காங்கிறது தான் உண்மை, எக்ஸாக்ட்லி உண்மை என்னென்னா அதை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதற்காகவே பல நபர்களை உருவாக்கி வச்சுருக்கிறாங்க, அதில் அவங்களுக்கான ஒரு தினசரி வேலையாக, ஒரு பணியாக, ஒரு தொழிலாக, ஒரு வேலை வாய்ப்பாக மாத்திட்டாங்க. இந்த சம்பவம் நடந்துகிட்டு இருக்கிறப்போ அவர் புதுசாக கட்டிட்டு கூடிய வீட்டு வாசல்ல நின்றுகிட்டு இருக்காரு, இவர் இந்த பக்கம் நின்றுட்டு இருக்காரு, மூணு பேர் வராங்க ஆப்போசிட்ல, ஃப்ரண்ட்ல வந்து ரெண்டு பேரும் அவர் அடிச்சிடறாரு, இங்க தள்ளி நிற்கிறத நம்மளால பார்க்க முடியுது. பின்னாடி இருந்து ஒருத்தர் வந்து அவருடைய கழுத்துல வந்து வெட்டிட்டு உடனே அவர் வந்து கீழே விழுந்துறாரு. விழுந்ததுக்கு அப்புறமா நடந்ததுதான் ரொம்ப கொடூரமான ஒரு சம்பவம், அது வரைக்குமே அவர்கிட்ட யாருமே போன மாதிரி நம்ம அந்த காலத்துல நம்ம பார்க்கல. இப்போ அந்த முடிச்சதுக்கு அப்புறம் பேட்டி கொடுத்துருந்தாங்க நிறைய பேர் கூட இருந்தோம் அப்படி இப்படின்னா, பட் ஆனால் அங்கே யாரும் இருக்கிற மாதிரி தெரியல, எல்லாருமே வேடிக்கையை பார்த்து கொண்டிருந்ததையும் நம்ம பார்க்க முடிஞ்சு. அதுக்கப்புறம் அவர் கீழே விழுந்ததுக்கப்புறம் சராமரியா அவரை வந்து வெட்டுறாங்க, வெட்டிட்டு நின்று சத்தம் போடுறாங்க, அந்த இடத்துல நின்று சத்தம் போடுறதையும் நம்மளால புரிஞ்சுக்க முடியாது. அதில் ஒவ்வொருத்தராக வராங்க பார்த்தீங்களா, உள்ள போகிறவன் வர்றவன், பைக்கில் போகிறவன், சொமேட்டோ ட்ரெஸ் போட்டுருக்கிறவன், வெட்டுறவன், ஓடுறவன், இவங்க எல்லாருடைய
உடலை வட்டம் போட்டு இவங்க இவங்க தான் இவங்க இவங்க தான் காவல்துறை தரப்புல சொல்றாங்க, தெளிவா சொல்றாங்க, எடிட் பண்ணிருக்காங்க ஃபுட்டேஜ், ஃபுட்டேஜ் எடுத்து எடிட் பண்ணி தான் வெளியிட்டு இருக்காங்க. ரைட், இப்ப இவங்க சொல்வதை போல திருவேங்கடம் வந்து வெட்டி கொண்டிருக்கிறார், அவர் தான் முதலில் குற்றவாளி அப்படின்னு வந்து சொல்றாங்க. அந்த திருவேங்கடத்தை தான் என்கவுண்டர்ல வந்து போட்டிருக்கிறாங்க. இப்ப நமக்கு என்ன கேள்வி எழுகிறது அப்படின்னா, இந்த வழக்க சிபிசிஐடி வசம் ஒப்படையுங்கள் அப்படின்னு கூட்டணி கட்சியில் இருக்கிறவங்க, மற்ற நபர்கள், எதிர்கட்சிகள் எல்லோருமே வந்து கோரிக்கை வச்சிருக்காங்க. அந்த கோரிக்கை ஐ திங்க் சோ ஒரு பரிசீலனையில் இருந்துகிட்டு இருக்கு, கிட்டத்தட்ட அது போக தான் போகுது, ஒரு பரிசீலனை இருந்துகிட்டு இருக்கு. இப்படியாப்பட்ட ஒரு சூழல்ல அவர் அண்டர் த போலீஸ் கஸ்டடியில் இருந்துகிட்டு இருக்காங்க, அதுவும் 11 பேருமே சரணடைந்தவர்கள்னு ஒரு வாதம் வைக்கிறாங்க. இல்ல இல்ல நான் கைது பண்ண ஒரு வாதத்தை வைக்கிறாங்க சார், ரைட், அதை விட்டுருவோம் நம்ம. அவரை காலையில 5:30 மணிக்கு அழைத்து செல்ல வேண்டிய காரணம் என்ன? ஏன் விடியற்கால 5:30 மணியை சூஸ் பண்ணி அவருக்குன்னு தனியா ஒரு ஃபோர்ஸை போட்டு கூட்டு போறீங்க? ரெண்டாவது, அவர் 5:30 மணிக்கு கூட்டிட்டு போற நீங்க, அவர் சரணடைந்தவர், உங்களோட சரணடைந்தவர் எதுக்காக தப்பிச்சு ஓடி போக முயற்சி பண்ணணும்? சரி, மூன்றாவது, உங்க கட்டுப்பாட்டுல இருந்த ஒரு நபர், ஒண்ணும் இல்லைங்க, நான் தான் ஷா போலீஸு, இப்போ நான் உங்களை வந்து கைது பண்ண வச்சுக்கிறோமே, உங்க உடம்ப நான் செக் பண்ணுவேன்னா செக் பண்ண மாட்டேனா? கண்டிப்பா செக் பண்ணுவேன்ல. உங்ககிட்ட ஒரு ஆயுதம் இருந்தது எப்படின்னு தெரியாம போச்சு. அந்த திருவேங்கடத்துக்கிட்ட ஒரு கள்ளத்துப்பாக்கி இருந்ததுன்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்கல்ல, எப்படி அவர்கிட்ட கள்ளத்துப்பாக்கி போச்சு? அந்த இடத்துல வந்து அப்போ காவல்துறையுடைய பரிசீலனை வந்து கரெக்டா இல்லையா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் முன் வைக்கிறாங்க. அந்த கேள்வி எல்லாம் விட்டுருங்க நீங்க. மனித உரிமை செயற்பாட்டாளர், மக்கள் கண்காணிப்பகத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர் மிரதக்குறி ஹென்றி திஃபில் ஒரு பேட்டியில் சொல்கிறார், எங்களுடைய பேட்டியிலே குறிப்பிட்டு சொல்லியிருக்காரு, இது காவல்துறை நடத்தக்கூடிய நாடகம்னு பேசியிருக்காரு. ஏன் நாடகம்னு சொல்கிறாரா? சினிமா கதை ஷா, இது சினிமா கதைன்னு சொல்கிறாரு. எப்படி நாங்கள் வந்து அவரை பிடிக்கும், அவரை கூட்டிகிட்டு போனோம், அவர் வந்து ஒன்றுக்கு போகணுன்னு கேட்டார், நாங்கள் அலோவ் பண்ணோம், தப்பிச்சு போக பார்த்தாரு, தடுக்க போனோம், எங்களை துப்பாக ஷூட் பண்ண ட்ரை பண்ணார், ஒருத்தர் கையில் பாருங்க காயமாயிடுச்சு, நாங்கள் திரும்பி பதில் சொல்லுவா இருக்கும். அப்போ தன்னை யார் ஏவி விட்டாங்கன்ற உண்மையை திருவங்கடை சொல்லிடுவாரா, அல்லது ஏற்கனவே சொல்லிட்டாரா? அப்போ என்ன காரணத்துக்காக அவர் இந்த மாதிரி என்கவுண்டரில் பண்ணணும்? எல்லாரும் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த என்கவுண்டர் முறையை மக்கள் வரவேற்கிறாங்க, மக்கள் பாராட்டுறாங்கன்னு வேண்டுமென்று ஒரு பொது புத்தி உருவாக்கிக்கிட்டு இருக்காங்க. காலையில் நீ என்கவுண்டர் பண்ணிட்டீங்க 5:30 மணிக்கு, இப்போ பொது புத்தியில் என்ன இருக்கும்னா, பாத்தியா போலீஸ் வந்து கண்ணாபிடான்னு சொல்கிறாங்கன்னு ஒரு பொது புத்தி இருக்கும். அந்த புத்தி அப்படியே இருக்கட்டும், லைட்டாக இப்போ என்ன பண்ணாங்க, சிசிடிவி கூட சொல்லி விடுவாங்கப்பா, கொண்டிருக்காம்பா, வெட்டி போட்டிருக்காம்பா அவன், அதனால தான் நான் போலீஸ் பண்ணிருக்கு. இப்போ மூடு சேஞ்ச் ஆகும். ஸோ என்ன ஆகும்னா, ஈஸியாக இவங்க வந்து ஒரு நெரேட்டிவை வந்து ரொம்ப அழகாக வந்து பில்டு பண்ணுறாங்கல்ல, அந்த நெரேட்டிவ் பில்டு பண்ணுறத ஈஸியாக உடைப்பாங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழலுக்கு தெரியுன்ற அதுதான் எனக்கு பிரச்சனை என்னன்னா, இவங்க சைடு இருக்கக்கூடியவங்க, அதாவது ஆம்ஸ்டாங் அவர்களுடைய சைடில் இருக்கக்கூடியவங்க, ஒரு 100 பேரோ 200 பேரோ இல்லை, கிட்டத்தட்ட ஒரு 1000க்கும் மேற்பட்ட உயர்மட்டத்தில் இருக்கக்கூடிய வழக்கறிஞர்களாக இருக்கிறாங்க. ஆமாம், அவங்களுக்கு விஷயம் தெரியாம இருக்காது. திருமாவரவன் அவர்களும் இவங்க கூட இருக்கிறாங்க, அவரு முதல்லயே சொல்லிட்டாரு உண்மையான குற்றவாளிகளை கண்டுபிடிச்சிட்டு. செல்வ பிறந்தவங்க அதே தான் சொல்றாரு, மூர்த்தியாரும் அதான் சொல்றாரு. இப்போ இவங்க எல்லாருக்குமே விஷயம் தெரியும். இப்போ இந்த மாதிரியான ஒரு ஸ்டாண்ட் தொடர்ச்சியா கட்டமைக்கிறப்போ இது ஒரு பெரிய மக்களுடைய ஒரு கோபத்தை இவங்களுக்கு எதிராக திருப்பாதா? இது நாடகம் அப்படின்றது வந்து மக்கள் புரிஞ்சுக்க மாட்டாங்க அப்படின்னு நம்புறாங்களா? இல்ல, இது வந்து நாடகம் அப்படிங்கறத எதிர்கட்சிகள் சொல்லப்பட்டோம், மக்கள் புரிஞ்சுப்பாங்க. எடப்பாடி பழனிசாமி, சீமான், அண்ணாமலை, இவங்க 3 பேரும்னா, ஏன் அண்ணாமலை பேரும் நம்ம அழுத்தமா சொல்லணும்? அண்ணாமலை வந்து ரொம்ப கிளியராகவே சொல்றாரு. இன்னும் சொல்ல போனா அவர் என்ன சொல்றாருன்னா, எந்த எதுக்கு வந்து இவரை வந்து கூட்டு போற இடத்துக்கு அதிகாரிகள் எதுக்கு போகணும் அப்படின்னு இன்னொன்னு இன்னொன்னு அவர் ஒரு போலீஸ் அதிகாரி இருந்தவர், ஹி கேன் ஸ்மெல் லைக், எப்படி சொல்றது, நீ வந்து 5:30 மணிக்கு எதுக்கு ஒருத்தர கூட்டு போற, சரணடைஞ்சவர் எதுக்குங்க முதல்ல தப்பிச்சு ஓட ட்ரை பண்ணணும், இந்த கேள்வியெல்லாம் ரொம்ப நியாயமா கேக்குறாரு. இன்னும் சொல்றாரு, இந்தியாவிலே இதான் முதல் தடவை சரணடைஞ்சவங்களை கூட்டு தப்பிச்சு போகும்போது பண்றதுன்னு அவர் சொல்றாரு.